பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இறைவன் அருளை பெறுவதற்கு, இறைவனின் அன்பை பெறுவதற்கு, இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறுவதற்கு, பல்லாயிரம் வருடங்கள் காட்டிலும் மேட்டிலும் சென்று உடலை வருத்தி தவம் இருக்க தேவையில்லை அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அவர் சில எளிய வழிமுறைகளை கூறியுள்ளார். அதாவது ஜீவகாருண்யம், அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். கொல்லாமை, புலால் உண்ணாமை அனைத்து உயிர்களையும் அவைகள் படும் துன்பத்திலிருந்து மீட்க உதவுதல். அந்த வகையில் வள்ளலார் வழியில் பசிப்பணி போக்கும் பணியினை செய்து வரும் வள்ளலார் அறக்கட்டளை ஒன்றை பார்க்கப் போகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகரில் அமைந்துள்ள வள்ளலார் ஜீவகாருண்ய சேவா அறக்கட்டளைக்கு வந்திருக்கோம். இங்கே ஏழைகள், வயதானவர்கள், நோயுற்றவர்கள் மற்றும் தேவைப்படும் எல்லோருக்கும் காலை ஒருவேளை உணவு மூலிகை கஞ்சியாக தராங்களாம். தொடர்ந்து 8 வருட காலமாக இந்த பணி நடைபெற்று வருகிறதாம். இந்த மூலிகை கஞ்சியின் சிறப்பு பற்றி ஏராளமான அன்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டு உளுந்தூர்பேட்டை வள்ளலார் ஜீவகாருண்ய சேவா அறக்கட்டளையின் செயலாளர் திரு கா துளசி அவர்களை சந்தித்து இந்த அறக்கட்டளையின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக பேச போகிறோம். வாங்க போகலாம். பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம உளுந்தூர்பேட்டையில் வள்ளலார் ஜீவகாருண்ய சேவா அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளை மூலமாக தினசரி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, வயசானவங்களுக்கு, வயோதிகமாக இருக்கிறவங்களுக்கு கஞ்சி வார்த்தல் பணி பண்ணுறாங்க. தினசரி காலை 7:30 பண்ணுறாங்க. இது ஒரு 7 வருஷமாக தொடர்ந்து நடந்துட்டு இந்த பணியை செய்யக்கூடிய அந்த வள்ளலார் ஜீவகாருண்ய சேவா அறக்கட்டளையுடைய செயலாளர் திரு கா துளசி அவர்களை சந்தித்து இந்த அறக்கட்டளை பற்றியும், இதனுடைய இந்த அறக்கட்டளை மூலமாக செய்யப்படுகிற செயல்களை பற்றியும், இந்த தர்மங்களை பற்றியும் நம்ம அவரோடு சேர்ந்து கலந்து பேச போகிறோம். வாங்க. உளுந்தூர்பேட்டையில் இந்த ஒரு அமைப்பு தான் இப்போ தொடர்ந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த செயலாளர் திரு கா துளசி அவர்களை சந்தித்து இந்த அறக்கட்டளை பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ இந்த வள்ளலார் ஜீவகாருண்ய சேவா அறக்கட்டளை உளுந்தூர்பேட்டையில் போட்டிருக்கு போர்டு பார்த்தேன். ஆமாம். இது எத்தனை வருஷமாக நடக்குது ஐயா? 2014 தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சரி. இதில் என்ன அந்த அறக்கட்டளை மூலமாக என்ன பண்ணுறீங்க? அதாவது தினசரி கஞ்சி வார்த்தல். சரி. நாங்கள் தொடங்கும் பொழுது சாதாரணமாக தான் தொடங்கும். இதில் வேலாயுதம் ஐயா, நான், வெங்கடேஷ் ஐயா உள்பட ஒரு 22 பேர் இதில் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி நாம் ஏதாவது பண்ணணும், வள்ளலாருடைய பேரில் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி, சாதாரணமாக முதல்ல ஒரு தெருவில் தான் ஒரு அடுப்பை முட்டி கஞ்சி தொடங்கும். எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பயம்தான். ஏன்னா எதையுமே தொடங்கிறது ரொம்ப எளிது, அதை நிலை பெற்று இருக்க செய்கிறது, தொடர்ந்து நடத்துறதுன்றது கொஞ்சம் அரிது. அந்த பயம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் நாங்கள் அப்படி தொடர்ந்து இது வரைக்கும் எந்த இந்த கொரோனா காலத்தில் கூட நாங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அளவுக்கு எங்களால் முடிஞ்சது. இந்த அமைப்பில் உங்களுக்கு என்னையா பொறுப்பு? எனக்கு வந்து செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் நாங்கள் நிறைய உறுப்பினர்களை சேர்த்தோம். அவங்கக்கிட்ட மாதம் மாதம் அவங்க இப்போ கொடுக்குற தொகையை வாங்கினோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பித்து நடத்தினோம். அப்பப்போ இப்போ என்னென்னா, எங்களில் வந்து இப்போ வேளாதையாக இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு 40-50 பேர் கிட்டத்தட்ட அவங்க வகையறாக்கள் சொந்தத்தில் அவங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பெரியவர்களுடைய நினைவு நாள், அந்த மாதிரி அவர் வீட்டில் ஒரு 50, என்னுடைய
இல்லத்தை சேர்ந்தவங்க எங்கள் உறவினர்கள் ஒரு 50 அதே மாதிரி நம்முடைய பொருளாளர் வெங்கடேசன் ஐயா அவருடைய அவரை சார்ந்த அவருடைய உறவினர்கள் அவங்க ஒரு 50 பேர் அப்படி சேர்ந்து நாங்கள் இது மாதிரி தொடங்கினோம். அதுக்கப்புறம் நடந்துகிட்டே வரும்போது அவங்கவுங்க வந்து பார்த்தாங்க இது ரொம்ப அருமையாக இருக்குது, எங்களுடைய குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வருது செய்யுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்களுடைய திருமண நாள், அவங்களுடைய பெரியவர்களுடைய மூதாதையருடைய நினைவு நாள் இதெல்லாம் கூட செய்யணும்னு விருப்பப்பட்டாங்க. நாங்கள் சாதாரணமாக கஞ்சி பண்ணுறதுக்கு 750 ரூபா மட்டும்தான் வாங்குகிறோம். அதில் நாங்கள் செய்கிறோம். மேற்கொண்டு நீங்கள் என்ன எதிர்ப்பு? காலையில் கஞ்சி கொடுக்குறீங்க? ஆமாம், காலையில் கஞ்சி மட்டும் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் ராத்திரி ஏதாவது கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை, கஞ்சி மட்டும்தான், காலையில் சரியாக 7:30 மணிக்கு தரோம். சரி, இந்த 23rd century கஞ்சி கஞ்சின்றீங்களே, கஞ்சியை வாங்குறதுக்கு யாராவது வரவாங்க? ஐயோ, எப்படி அந்த கஞ்சி கான்செப்ட்? கஞ்சி வந்து இப்போ அதாவது எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஆனால் கஞ்சி கிடைக்காது. ஏன்னா அது வந்து கஞ்சி வந்து முதியோர்களுக்கு என்ன ஏழைகளுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு பொருள், சாதாரணமாக எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு பொருள் இன்றைக்கி அதுதான். அது சாதாரண கஞ்சி நாங்கள் எல்லோரும் கொடுக்குற மாதிரி எல்லோரும் வீட்லேயும் செய்கிற மாதிரி நாங்கள் செய்யலை. இது வந்து மூலிகை கஞ்சின்னு பேர். இதில் என்னென்னா நாங்கள் பயத்தம்பருப்பு, மிளகு ஜீரகம், பூண்டு, வெந்தயம் இப்படி பல பொருள்கள் அதில் சேர்க்குறோம். அப்போது அது மருத்துவ குணம் உள்ளதாக இருக்குது. அதோடு இல்லை எல்லோருடைய நிறைய நோய்கள் தீர்துன்னு வந்து ரொம்ப வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வந்து ஒரு சொம்பலை வந்து கஞ்சி வாங்கிட்டு போகிறாங்க, அதை சாப்பிட்டு நல்லாயிருக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை அவங்க ஒரு நாளைக்கு நம்ம உபயோகம் பண்ணணும் அப்படின்னு எங்ககிட்ட என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. அப்போ நாம் நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க, நாங்கள் எதுவும் எங்களுக்கு இவ்வளோதான் வேணும்னு நாங்கள் கேட்குறதே இல்லை. ஒரு வரைமுறை வச்சுருக்கோம், கஞ்சின்னா 750 ஒரு 500 ரூபா கொடுக்குறோம், எங்களால் முடியும் சரி கொடுங்க, 100 ரூபா தான் இருக்குது சரி கொடுங்க அப்படின்னு நாங்கள் யாரையும் வந்து கட்டாயப்படுத்துறதில்லை, இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்கிறதில்ல. அதிகமாக கொடுக்குறவங்களும் வாங்கிட்டு நாங்கள் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக செய்கிறோம். இங்கே கஞ்சி அந்த சரியாக 7:30 7:30 நாங்கள் பண்ணிவிடுவோம். சில உபயதாரர்கள் வர்றதுக்கு லேட்டாக ஆனால் கூட நாங்கள் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறதில்ல. ஏன்னா பகவானுக்காக நாம் வெயிட் பண்ணலாம், நமக்காக பகவான் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் சரியாக 7:30 எந்த காற்றாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நான் பொங்கலாக இருந்தாலும் தீபாவளியாக இருந்தாலும் எந்த விடுமுறையும் எங்களுக்கு கிடையாது. 365 ஆண்டுதோறும் ஒரு நாள் தவறாமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. இந்த காணொளி மற்றும் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஆல் எல்லாத்தையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு வெளியே வரும். எல்லோரும் மறக்காமல் மீண்டும் நாளைக்கு பாருங்கள். நன்றி.